स्टूडेंट्स वर् एकनमिक्स टीचर अब पाठ मुड़क नाव पाठक मुद्दा पातर नेशनल इनकम अंड सोशल अकाउंटिंग नम्बर पाकंस समूह कणकी मुझमान ऐसी वे समूह कणकी वे समूह कणकी नाटे पल्व तुम सर्वे दूर वर्मा को अब पाक अव तुम्हें नाड़ी पाकिया नाम पातीटको इवे मणि मणि एपी रोटेशन आगे नम्बर पाको इतना समूह कणकी मुझे पाकल सोशल अकउंटिंग अंड सेक्टर समूह कणकी तुग मेतल पाकन एकानमी इज डिवाइडेड इनटू सेवरल सेक्टर्स पल्व तुगे प्रिक्त ए सेक्टर इज ए ग्रूप इंडिविजुअल्स आर इंस्टीट्यूशन हैविंग कॉमन इन इंटर रिलेटेड एकनमिक ट्रांसैक्शंस पल्व तुगे प्रिक्त தனித்துவமாகவோ அல்லது நிறுவனமாகவோ சேர்ந்து அதனுடைய உள் தொடர்போடு பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. இதில் அஞ்சு விதமான சொல்லியிருக்கோம். ஃபேம்ஸ், ஹவுஸ் ஹோல்டு, இல்லங்கள், அதாவது நிறுவனங்கள், இல்லங்கள், அரசு, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வெளியுறவுத்துறை, பிற நாட்டு நிறுவனங்கள், கேபிட்டல் செக்டர் மூலதனத்துறைன்னு இருக்குது. இவைகளுக்கு நடுவில் நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வாறு உள்ளது, நாட்டு வருமானம் உள்ளதுங்கிறத பார்க்குறோம். ஃபேம்ஸ் அண்டர்டேக், இதில் என்ன சொல்கிறோன்னா ப்ரொடக்ட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், உற்பத்தி சார்புகள் இங்கே உள்ளது. இதில் எல்லா விதமான உற்பத்தி ஆல் ஆர்கனைசேஷன் விச் எம்ப்ளாய் த ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு ப்ரொடியூஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இந்த நிறுவனமானது எல்லா விதமான உற்பத்திகளையும் பயன்படுத்தி எல்லா பண்டங்கள் பணிகளும் உற்பத்தி செய்கின்றது. ஹவுஸ் ஹோல்டு, இதை என்ன சொல்கிறோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹவுஸ் ஹோல்டு என்ன செய்து தேவையான உற்பத்தி காரணிகள் ரெப்ரசன்ட் த ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி காரணிகளை நிறுவனத்துக்கு கொடுத்துருது. ரிசீவ் பேமெண்ட் ஃபார் சர்வீசஸ் ரெண்டட் பை தம், அதாவது கொடுக்கப்பட்ட உற்பத்தி காரணிகளுக்கு வருமானத்தை பெற்றுக்கொள்கிறது. அதே மாதிரி என்ன செய்யுது, கன்சூம் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ்டு பை த ஃபார்ம்ஸ், இல்லங்கள் நிறுவன உற்பத்தி செய்த பண்டங்கள் பணிகளை பெற்றுக்கொள்கிறது. இது நிறுவனம் இல்லம் செய்யக்கூடியது, நிறுவனம் உற்பத்தி செய்து த ஃபார்ம்ஸ் மே, நிறுவனம் என்ன செய்யுது, பேமெண்ட் டு ஹவுஸ் ஹோல்டு ஃபார் தேர் சர்வீஸ். ஏற்கனவே பார்த்துருக்கோம், நிறுவனம் என்ன செய்யுது, இல்லங்களுக்கு வருமானத்தை கொடுக்குது பண்டங்கள் பணிகளுக்காக, அது உற்பத்திகளை பெற்றதுக்காக. நிறுவனம் என்ன செய்யுது, இல்லங்கள் என்ன செய்யுது, ஸ்பெண்ட் மணி இன்கம்ஸ், வருமானத்தை செலவு செய்கின்றது. எதுக்காக செலவு பண்ணது, த ரிசீவ்டு ஆன் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூசர் பை த ஃபார்ம், இல்லங்கள் உற்பத்தி செய்ய வண்ணங்கள் பணி வாங்குவதற்காக வருமானத்தை செலவு செய்கின்றது. இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணி பிட்வீன் த டூ குரூப்ஸ், இந்த இரண்டு குரூப்புகளுக்கிடையே, இரண்டு பகுதிகளுக்கிடையே வருமானமானது நாட்டில் சுற்றுச்சூழல்கின்றது. இதை தான் இந்த ரெண்டுலேயும் பார்த்துட்ருக்கோம், சமூக கணக்கீட்டில் முக்கியமானது. அடுத்து மூணாவது வர தான் த கவர்மெண்ட் செக்டர், வெளிவு அரசு துறைன்னு சொல்லக்கூடியது. அரசு துறை கீன்ஸ் மாண்டிய பொருளியல் அஞ்சல்கள் வந்ததுக்கப்புறம் அரசினுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் அரசினுடைய தலையீடு இருக்கணும், அப்போ தான் நாடு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த வகையில் அரசன் வந்து சேரும்போது இல்லங்களையும் நிறுவனங்களையும் ஒருங்கிணைக்குது. அதாவது எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் பப்ளிக் பாடிஸ் அட் ஆல் லெவல்ஸ், சென்டர், ஸ்டேட், லோக்கல், மத்திய, மாநில, உள்ளாட்சி அமைப்பு எல்லாவற்றிலும் அரசு துறையானது சேர்கின்றது. எனது கவுன்சிலிங் சோசியல் அக்கௌண்டிங் சமூக கணக்கீடாக வருகிறது அப்படின்ட்டு மிஸ்டர் எடி அண்டு மிஸ்டர் பீகாக் ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஸ் ஏ கலெக்டிவ் பர்சன், நோட் பண்ணிக்காங்க, கலெக்டிவ் பர்சன் கூட்டு மனிதன் என்பதன் அடிப்படையில் அரசாங்கமானது செயல்படுகின்றது. பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ஃபார்ம், இல்லங்க நிறுவனங்களிடமிருந்து பண்டங்கள் பணிகளை வாங்கும்போது ஒரு கூட்டு மனித முயற்சியாக சமுதாயம் போல் அரசாங்கம் செயல்படுகின்றது. திஸ் பர்ச்சேஸ் இஸ் மேபி ஃபினான்சியல், இதை வாங்குறதுக்கு என்ன செய்யுது, நிதி எங்கேருந்து கொடுக்குது, த்ரோ டாக்ஸேஷன் வரிகள் மூலமாகவும், பப்ளிக் பாரோவிங் பொது கடன்கள் மூலமாகவும், அல்லது எனி அதர் பிசிக்கல் மீன்ஸ் பொருளா நிதி நடவடிக்கைகள் மூலமாகவும் தான் பண்டங்களை பணிகள் வாங்கியதற்கான வருமானத்தை அளிக்கின்றது. இது அரசாங்கத்தின் வேலை. இதில் இன்னொன்று, த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் டு ப்ரொவைட் சோசியல் குட்ஸ், சமூக பண்டங்கள், நோட் பண்ணிக்காங்க, சமூக பண்டங்கள், இது முக்கியமானது. வாட் இஸ் மீன் பை சோசியல் குட்ஸ்ன்னு டூ மார்க்கில் கேட்கலாம், த்ரீ மார்க்கில் கேட்கலாம், நோட் பண்ணிச்சுக்காங்க. சமூக பண்டங்கள்னு சொல்லக்கூடிய வேறும் இல்லை, அரசாங்கத்தால் நமக்கு அளிக்கப்படுகின்ற டிஃபென்ஸ், அரசாங்கம் தான் நமக்கு பாதுகாப்பு செய்து பொது சுகாதாரம் பப்ளிக் ஹெல்த் எஜுகேஷன் கல்வி போன்றவைகளை வழங்குகின்றது. இதுதான் சோசியல் குட்ஸ் முக்கியமானது. இதை கொடுக்கறதுக்கு அரசாங்கம் செலவு பண்ணுது. இந்த வருமானத்தை என்ன செய்யுது, வரிகள் மூலமாகவும் கடன்கள் மூலமாகவும் வழங்க பெற்றுக்கொள்கிறது. திஸ் மீன் சாட்டிஸ்ஃபைங் த கலெக்டிவ் வான்ஸ் ஆஃப் சொசைட்டி, சமுதாயத்தை தேவையான எல்லா வித நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு சமுதாயம் திருப்தி செய்கின்றது. இவைகளுக்காக என்ன செய்யுதுன்னா பப்ளிக் என்டர்பிரைஸ் பார்க்கும்போது போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்ட் ரயில்வேஸ், தபால் துறையும் ரயில்வே துறை என்ன இருக்குது, செப்பரேட்டட் ஃப்ரம் த கவர்மெண்ட், அரசாங்கத்திலிருந்து விலகி தனியாக செயல்படுகிறது. இருந்தாலும் இன்க்ளூடட் ஃபேம்ஸ், இதுவும் நிறுவனமாகவே செயல்படுகின்றது. தனித்துறையாக இருந்தாலும் அரசாங்கத்துடன் நிறுவனமாக செயல்படுகின்றது. இது அரசு துறை. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு செக்டர் கடைசியாக வர்றது, அதாவது வெளியுறவுத்துறை, வெளிநாடுகள்,
பிற நாடுகளோட தொடர்புகள் ரேட்ஸ் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு நாட்டினுடைய பன்னாடுகளோட தொடர்பினை கூறுவது தான் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு செக்டர். இதில் கண்டென்ஸ் என்னென்ன இருக்குது, வருமானம், ஏற்றுமதி இறக்குமதி, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸ், எக்ஸ்டர்னல் லோன் டிரான்சாக்ஷன் வெளிநாடுகளிடையே வாங்குகிற கடன் நடவடிக்கைகள், அலைடு ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இன்கம் அண்ட் பேமெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு கடன்களை வாங்குவதற்கும், முதலீடுகள் முதலீட்டு மூலமாக வருமானம் மற்றும் அவை செலவு செலுத்துவதற்காகவும் உள்ளதை கூறுவதாக ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வெளியுறவுத்துறையானது உள்ளது. எவ்வளவு கடன் வாங்குகிறோம், அதுக்கு எவ்வளவு நம்ம முதலீட்டுக்காக கடன் வாங்கியிருக்கோம், அதுலேருந்து எவ்வளோ வருமானம் வருது, அது எவ்வளோ திருப்பி செலுத்தினது எல்லாத்தையும் இந்த துறை பார்த்துக்குது. கேபிட்டல் செக்டர் கடைசியாக வருது மூலதனத்துறை. மூலதனத்துறை சொல்வது தெரியும், சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் முக்கியமானது. இது என்னென்ன டிரான்சாக்ஷன், இதன் மூலம் பேங்குகள் வங்கிகள் மூலமாகவும், ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் மூலமாகவும், ஃபினான்சியல் அவசர்ஸ் நிதி மூலங்களாகவும், நிதி அலுவல்னு சொல்லக்கூடியதன் மூலமாகவும் இவையெல்லாம் இந்த பணாங்கடின் மூலமாக செயல்படுகின்றது. விலை மூலதனத்துறையானது மணி மார்க்கெட்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையின் மூலம் என்னென்னது, பேங்கு, இன்சூரன்ஸ் ஆஃபீஸு, ஃபினான்சியல் ஹவுசஸ் அண்ட் அதர் பிற நிறுவனங்கள் இவைகள் எல்லாம் இவைகள் மூலமாக மூலதனத்துறை உள்ளது. இதில் என்னென்னா நாட் இன்க்ளூடட் அண்டர் ஃபேம்ஸ் நிறுவனத்தில் சேர்வது கிடையாது. மெர்லி ப்ரொவைட் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் டு த ஃபேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ், நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளுக்கு உதவிகரமாக இந்த மூலதனத்துறையானது உள்ளது. இதில் என்ன சொல்கிறேன்னா, வைல் அசஸினிங் செக்டரல் கான்ட்ரிபியூஷன் பல்வேறு துறைகளுடைய பங்களிப்பினை மதிப்பிடுகின்ற பொழுது எக்கானமி டிவைடட் இன்டு த்ரீ மூன்று விதமான துறைகளாக, நேம்லி பிரைமரி அடிப்படையாக, இரண்டாம் துறையாக, மூன்றாம் டெரிட்டரி செக்டராக பிரிக்கப்படுகின்றது. இவ்வாறு சமூக கணக்கீடு மற்றும் பிற துறைகளுக்குரிய தொடர்பினை நாட்டு வருமானத்தின் மூலமாக காண்கின்றோம். முக்கியமான கொஸ்டினை ஃபைவ் மார்க்கில் வர நோட் பண்ணி வச்சுக்காங்க.